நல்ல வேலை அன்றைக்கு இருந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி ஜான் கிட் என்று நினைக்கிறேன் அவர் சொன்னார் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை தொழிற்சாலைக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுதும் அவருடைய ஆட்சியிலேருந்து போகும்போதும் வரும்பொழுதும் அவருடைய பாலிசி கொள்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் வைகோ ஹாஸ் பின் ரிலன்ட்லெஸ்லி ஃபைட்டிங் ஃபார் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் டு க்ளோஸ் டவுன் த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி என்பதை அந்த பத்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அனில் அகர்வால் வந்து திரு வைகோ அவர்களை தொடர்பு கொண்டது உண்மையா இவர் பத்திரிகை படுத்திக் கொண்டிருக்கும்பொழுது அவருடைய அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்கிறாரு அதில் அனில் அகர்வால் என்று போட்டிருந்தவுடன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பிக் யூ என்று ஒரே ஒரு வரியிலே சொல்லிவிட்டு வேறு வேறு அறி இருக்கைக்கு போய் அமர்ந்து கொண்டார் என்னை வந்து அவர்கள் அப்ரோச் செய்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னை கன்வின்ஸ் செய்ய வேண்டும் காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் வருகிறார்கள் என்று என்று நான் எப்பொழுதும் இருபது வருட போராட்டம் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு பல கட்சிகளோட மாறி மாறி கூட்டணிகள் கூட மதிமுக இருந்தது ஆனா இந்த விஷயத்துல சமரசம் பண்ணிக்கல நீங்க எங்கேயுமே ஆனா அவர்களிடம் பேசி இதுக்கான தடையை வாங்கி இருக்க இல்ல கூட்டணியில் இருக்கும்போது கெமிக்கல்ஸ் வரும்பொழுது அதனுடைய நச்சுத்தன்மையை அந்த தாவரங்களோட இலைகள் கிரகத்தி கொள்ளும் என்பதற்காக ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அண்ணா அண்ணாத்தியும் காட்சிக்கு வந்த பிறகு எரநூத்தி ஐம்பது மீட்டர் காடுகள் என்பதை இருபத்தஞ்சு மீட்டர் ஆக்குறாங்க கெமிஸ்ட்ரி ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதில் இதில் அணுகி இருக்கிறார் இதற்காக பல மணி நேரத்தை செலவழித்து இருக்கிறார் இங்கே இப்பொழுது நடைபெற்ற மரியாதைக்குள்ள சிவஞான பவானி அபர்வலை மாற்றம் மூன்று மணி நேரத்திற்கு மேல் வாதாடி இருக்கிறார் அந்த மல்கோவா மாம்பழத்திற்கு ஆபத்து பொருளாதாரத்திற்கு ஆபத்து என்று சொன்னவுடன் விவசாயிகள் கடப்பார்களோடு உடைத்தார்கள் யார் மீதும் வழக்க போடவில்லை மாறாக லைசன்ஸை கேன்சல் செய்தார்கள் அதற்கு பிறகு கோ போக வேண்டும் நினைத்தார்கள் அங்கேயும் அந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் குஜராத்துக்கும் போக வேண்டும் என்று நினைத்தார்கள் அங்கேயும் ஒத்துக்கொள்ளவில்லை எல்லாவற்றையும் கொட்டுகின்ற ஒரு குப்பை தொட்டியாக தமிழகம் இருக்கிறது என்பதற்காக இங்கே வந்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு அந்தரிதாஸ் வணக்கம் சார் நேற்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்டது அதாவது ஸ்டெர்லைட் ஆலை அதை வந்து திறப்பதற்கான அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்துகிட்டு இருந்து அதை எப்படியாவது திறந்துவிட வேண்டும் என்று ஸ்டெர்லைட் நிர்வாகம் போராடி இருந்தாங்க ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்காக நீண்ட காலம் பலர் போராடி இருக்காங்க ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் திரு வைகோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது ஆண்டு காலம் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய விவாதமே ஸ்டெர்லைட் வர்சஸ் வைகோ இந்த மோதல் எப்படி எங்கே தொடங்குச்சு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அவருடைய போராட்டம் இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு இப்போதைக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கேருந்து தொடங்கினார் திரு வைகோ அவர்கள் அதாவது ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது தடைகளை தாண்டி ஓடுகின்ற ஒரு தொடர் ஓட்டமாகத்தான் இருக்கிறது இந்த ஓட்டம் நின்றுவிடவில்லை ஒரு தூர பயணத்தினுடைய தொடக்கப்பாதையிலே தான் நின்று விடும் இன்னும் கடப்பதற்கு நிறைய அடிகள் இருக்கிறது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரத்னகிரியிலேருந்து விரட்டப்பட்ட தொழிற்சாலை அப்படி விரட்டப்பட்ட தொழிற்சாலை தொண்ணூற்றி நான்கிலே அண்ணா திமுக அரசு இருக்கும் பொழுது இங்கே லைசன்ஸ் கொடுத்து அனுமதி கொடுத்து செயல்பட்டது தொண்ணூத்தாறிலே தான் இது ஒரு நச்சு தொழிற்சாலை இதனுடைய எஃப்ளூயன்ஸ் இருக்கிறது அது நச்சு தொழிற்சாலை என்று தெரிந்த பிறகு பொதுமக்களுடைய புகாரெல்லாம் வந்த பிறகு தொண்ணூத்தாறு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி தன்னுடைய முதல் போராட்டத்தை வைக்கோவர்கள் தூத்துக்குடியிலே உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாகத்தான் தொடங்கினார்கள் தொண்ணூற்றேழிலே ஒரு நடைபயணம் ஒரு நான்கு நாட்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து ஒரு நடைபயணம் இரண்டாவது நாள் குமார பாளையத்தில் போகும்பொழுது நிறைய தாய்மார்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த அந்த பேரணியிலே அந்த நடைபயணத்தில் நானும் இருந்தேன் அப்பொழுது அவரிடத்தில் வைகோவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு நாங்கள் தெருவிலே போவதை நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறீர்கள் ஆனால் ஒரு கட்டம் வரும் நீங்களும் தெருவிலே நின்று போராட வேண்டிய ஒரு கட்டம் என்று தொண்ணூற்றி பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக ஒரு கட்டத்திலே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து முற்றுகை போராட்டம் நடத்தும் பொழுது இரண்டு பேர் இறந்து போய்விடுகிறார்கள் அந்த தொழிற்சாலையிலே இறந்து போய்விடுகிறார்கள் உடனே அந்த அந்த அரசு தொழிற்சாலை நிர்வாகம் என்ன சொன்னது என்று சொன்னால் எல்டிடியினுடைய சதி சதியின் காரணமாகத்தான் இப்படி விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நல்ல வேலை அன்றைக்கு இருந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி ஜான் கிட் என்று நினைக்கிறேன் அவர் சொன்னார் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை தொழிற்சாலைக்குள்ளே ஏதோ பிரச்சனை எல்டிடிக்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எல்டி அப்ப ஆக்டிவா இருந்த ஒரு இருந்த நேரம் இருந்த நேரம் இருந்த நேரம் இல்ல திரு வைகோவை பொருத்தி சொல்லிட்டாங்களோ இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பழி சொல்கிறது தானே அதுக்கு அப்படி அப்படி தான் அவங்க நினைப்பாங்க அதனால தான் அப்பொழுது தான் தலைவர் அவர்கள் நினைத்தார்கள் வெறும் அரசியல் போராட்டமாக முன்னெடுத்தால் இது முடியாது ஆகவே இப்படி வந்து இப்படி ரெண்டு இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் நாம் சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லலாம் முதன் முதலாக தொண்ணூத்தெட்டிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்பெட்டிஷன் தாக்கல் செய்கிறார்கள் அந்த ரிட்பெட்டிஷன் பொழுதுதான் டிசம்பர் மாதம் தொண்ணூத்தெட்டு டிசம்பர் மாதத்திலே நான்கு நாட்கள் தொடர்ந்து இங்கே இருக்கிறார் அவர் பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்பொழுது நீதிபதி லிப்ரான் இடத்துல சொல்கிறார் நான் வந்து தினந்தோறும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவனைப் போல நாடாளுமன்ற நாட்களிலே நான் செல்வது வழக்கம் நான்கு நாட்களாக இங்கு இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுதுதான் லிப்ரான் அவர்கள் மாண்புமை நீதிபதி லிப்ரான் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய தகுதிக்கோ தரத்திற்கோ நேர்மைக்கோ யாரிடத்திலும் சான்றிதழ் வழங்க தேவையில்லை எங்களுக்கும் தெரியும் இந்த நாட்டிற்கு தெரியும் என்று அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது வந்த தீர்ப்பிலே கூட இரநூத்தி பதினைந்து பக்கங்கள் கொண்ட மரியாதைக்குரிய மாண்பமை நீதிபதிகள் சிவஞானம் பவானி நீதியரசி பவானியுடைய தீர்ப்பிலே கூட நூற்றி இருபதாவது பத்தியிலே ஒன்றை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சேஞ்ச் ஆஃப் பார்ட்டி இன் பாலிடிக்ஸ் வில் சேஞ்ச் த பாலிசிஸ் ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுதும் அவருடைய ஆட்சியிலேருந்து போகும்போதும் வரும்பொழுதும் அவருடைய பாலிசி கொள்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் வைகோ ஹேஸ் பின் ரிலென்ட்லெஸ்லி ஃபைட்டிங் ஃபார் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் க்ளோஸ் டவுன் த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி என்பதை அந்த பத்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் நேர்த்திக்கு வந்த தீர்ப்பில் நேரத்துக்கு வந்த தீர்ப்பில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் வந்து ஒரு மூன்று மணி நேரம் ஆர்யூ பண்ணதில் தான் வாதிட்டதிலே தான் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பரிலே ஒரு தடை உத்தரவு அந்த தொழிற்சாலை மூட வேண்டும் என்கின்ற முதல் தடை உத்தரவு வாங்குகிறார்கள் பிறகு அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பொழுதுதான் தான் ஒரு ஒரு தடவை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாதம் இருபதாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு முற்றுகை போராட்டம் அதிலே அன்றைக்கு இரவு இரண்டு பேர் இறந்து போய்விடுகிறார்கள் ஒரு அப்போ அப்பொழுது ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் ரெண்டாம் தேதி தீர்ப்பு என்று சொல்கிறார்கள் பட்நாயக் அவர்கள் கோஹ்லே அவருடைய அமர்விலே தீர்ப்பு என்று வந்து விடுகிறது அப்பொழுது இந்த இரண்டு பேர் இதை இறந்து போய் அந்த நச்சு நச்சுவாயுலாம் வெளியே வந்து பல பேர் மயக்கமடைந்த காரணத்தால் ஒருவேளை இந்த தொழிற்சாலையை மூடிவிட்டால் அந்த ஃபுல் கிரெடிட் வந்து வைகோவிற்கு போய்விடுமோ என்று ஆராய்ந்த அன்றைக்கு இருந்த ஜெயலலிதாவுடைய அரசு இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி தீர்ப்பு மார்ச் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் முப்பதாம் தேதி அந்த தொழிற்சாலையை மூடிவிடுகிறார்கள் ஆனால் தீர்ப்பு எப்படி வந்தது என்று சொன்னால் நூறு கோடி அபராதத்தோடு இந்த தொழிற்சாலை தொடர்ந்து நடத்தலாம் என்று இருந்தது உடனே அந்த அமர்வுகளை உடனே எழுந்து கேட்டார் ரத்னபுரியிலே வந்து விவசாயிகள்லாம் போய் கடப்பாறைகளை கொண்டு அடித்தார்கள் அந்த தொழிற்சாலையை வந்து சு நாங்கள் அப்படி செய்யவில்லை காரணம் இங்கே நீதி கிடைக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று பொழுது நீங்கள் பொதுநலத்திற்காக தான் போராடி இருக்கிறீர்கள் என்பதை தீர்ப்பிலேயே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்று கோஹ்லேயனுடைய அமர்வு பட்நாயக்கனுடைய அமர்வு அங்கே சொல்லியிருக்கிறது ஆக இவையெல்லாம் சான்றிதழ்களாக சொல்கிறேன் நீங்கள் எதாவது கே கேள்வி கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது அதற்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த மீண்டும் வரும்பொழுது இது வந்து தெ தென்மண்டல தீர்ப்பாயத்துக்கு போகிறது பசுமை தீர்ப்பாயத்துக்கு போகிறது அங்கே மரியாதைக்குரிய சொக்கலிங்கம் அவர்கள் அங்கே சேர்மனாக இருந்தார் தலைவராக இருந்தார் மூன்று மணி நேரம் வாதாடி இருக்கிறார் சரி தீர்ப்புலாம் வரும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் அங்கே செய்தி வருகிறது சொக்கலிங்கம் அவர்களுடைய இருந்து அந்த வழக்கு மாற்றப்பட்டு டெல்லியிலே இருக்கின்ற பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது என்கின்ற செய்தி வருகிறது டெல்லியிலே கோகுல மரியாதைக்குரிய நீதிபதி கோகலேடைய அவர் அவர் உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் அவர் ஓய்வு பெற்ற ஐந்து நிமிடத்திலே அந்த அந்த இடத்திற்கு வந்தவர் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதற்காக கொண்டு வந்திருப்பாள் அந்த கோகலே அந்த கோயலினுடைய நீதிமன்றத்திலே வைகோவர்கள் அது வந்து அந்த தன்னையும் ஒரு வாதியாக பிரதிவாதியாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் சொல்லுவாங்க அதை போட்டிருக்கார் அந்த அது போடும் பொழுது நீதிபதி சொல்றாரு இதில் வந்து சென்னையில் வாதம் பண்ணவர்கள் அந்த வழக்கறிலாம் பங்கேற்றுக்கொள்ள முடியாது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம்தான் பேச முடியும் என்று சொன்ன பொழுது இவர் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் என்னுடைய இம்ப்ளீடிங் பெட்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்கிறந்தார் இவரை பேசவே விடவில்லை ஒரு நாள் வந்து நீதிபதி தருண் அகர்வால் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறார் அந்த நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த பிறகு வைக்கோ எழுந்து எழுந்திருக்கிறார்கள் இது மாதிரி வந்து நான் பேச வேண்டும் என்னுடைய இம்ப்ளீடிங் பெட்டிஷன் என்ன ஆச்சு என்பது இல்லை இல்லை வைத்தியலிங்கம் பேசணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னா இல்லை இல்லை யாரும் பேச முடியாதுங்க என்னுடைய மனுவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இங்கே எதுவும் நடக்காது எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உட்காந்துட்டு எதையும் வந்து இது இது பண்ண அந்த கோர்ட்டே நடக்கலை அதுக்கு பிறகுதான் கோயில் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய சக அந்த உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசித்து இல்லை உங்களுக்கு கடைசியாக வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு அங்கே இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனது உச்சநீதிமன்றத்திலே மரியாதைக்குரிய நாரிமன் நாரிமன் அவர்களும் நவீன் அவர்களுடைய அந்த அமர்வு அந்த அமர்வுலேயும் சொன்னார் இது மாதிரி நான் இதற்காக வளதுனா இல்லை இல்லை நீதிபதி லிபரான் சொன்னது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு இரண்டு மணி நேரம் வாதிட்டு தான் இன்றைக்கு இந்த 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 கட்டத்திற்கு வந்திருக்கிறது கடைசியாக இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய பவானி அவர்களும் மரியாதைக்குரிய சிவஞானம் அவருடைய தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது அதிலே கூட சொல்லியிருக்கிறார் இந்த சீர்கெட்டு போன இந்த தூத்துக்குடியை நிர்மாணிப்பதற்கு அவருடைய அவர்களுடைய இருந்து தான் இதை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே நூறு கோடி அபராதம் விதித்தார்களே அந்த நூறு கோடி ரூபாய் தூத்துக்குடி மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவருடைய சுகாதாரத்திற்காக செலவிழிவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அதில் பதிவாகி இருக்கிறது இந்த ஸ்டெர்லைட்டுக்கு பல இந்த பல்லாண்டு காலமாக போராட்டம் நடத்திய திரு வைகோ அவர்கள் பல விமர்சனங்களையும் எதிர்கொண்டார் ஒருபுறம் வந்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் பல முறை திரு வைகோவை வந்து தொடர்பு கொள்ள முயன்றது ஒருபுறம் வந்து ஸ்டெர்லைட் கிட்ட சில தொகைகள் எல்லாம் பேசப்பட்டது மதிமுக சார்பில் பேசப்பட்ட திரு வைகோ வந்து இவ்வளவு கேட்டாருன்னு எல்லாம் சிலர் வந்து விமர்சனம் வச்சாங்க வாங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இதையெல்லாம் எப்படி பேஸ் பண்ணீங்க உண்மையிலே அந்த சம்பவம் அனில் அகர்வால் வந்து வைகோ அவர்களை தொடர்பு கொண்டது உண்மையா அதாவது விழுகின்ற ஒவ்வொரு வேர் வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற வியாபார அரசியலிலே வைகோ என்பது ஒரு அதிசயமாகத்தான் எங்களுக்கு இதை பலமுறை அவரே சொல்லி இருக்கிறார் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது நீங்களே பார்க்கிறீர்கள் நானே வருகிறேன் என்று சொன்னார் இல்லை இல்லை நான் ஒரு பார்க்க வருகிறேன் ஒருவருக்காக பார்க்க வருகிறேன் சொன்னது யார் என்று கேட்கும்பொழுது நம்முடைய அனில் அகர்வால் அவர்கள் வருகிறார்கள் நிச்சயமாக நான் பார்க்க மாட்டேன்னு உங்களை வேண்டுமானால் பார்க்கலாம் அவர்களை நான் பார்க்க முடியாது என்கின்ற ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் அவர் டெல்லிக்கு போகும்பொழுது அவர் எந்த விமானத்தில் பயணிப்பாரோ அதற்கு பக்கத்து சீட்டிலே வருகின்றார் போல் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வந்தார் இவர் பத்திரிகை படுத்திக் இருக்கும்பொழுது அவருடைய அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்கிறாரு அதில் அணில் அகர்வால் அகர்வால் என்று போட்டிருந்தவுடன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் யூ என்று ஒரே ஒரு வரியிலே சொல்லிவிட்டு வேறு வேறு அறி இருக்கைக்கு போய் அமர்ந்து கொண்டார் இப்படி சொல்கின்றவர்கள்லாம் எல்லாம் புது வாழ்க்கையில் அவர் மீது வேறெந்த இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர் இப்படி ஒரு நீங்கள் கேட்ட கேள்வியைத்தான் தந்தி தொலைக்காட்சியிலேயே நெறியாளர் அவர்கள் கூட வைகோ ஒரு செய்தியாக சொன்னார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் நான் ஸ்டெர்லைட்டில் இருக்கின்ற உயர்ந்த பட்ச அதிகாரி சிஇஓக்கு மேல் இருக்கின்ற அதிகாரிடத்தில் கேட்டேன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படி சொன்னால் வைகோ அவர்கள் பணம் விட்டார்கள் என்று சொன்னால் எங்களை பாவம் வந்து சேரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று வைகோ அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் பணம் கொடுக்க வந்ததாக நான் சொல்ல வரவில்லை என்னை வந்து அவர்கள் அப்ரோச் செய்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னை கன்வின்ஸ் செய்ய வேண்டும் வேண்டும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதைத்தான் சொன்னனே தவிர பணம் வருகிறார்கள் என்று நான் எப்பொழுதும் சொல்லவில்லை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து அவரை பிடிக்காதவர்கள் வேண்டாதவர்கள் செய்கின்ற வேலையாகத்தான் இருக்குமே தவிர அவருக்கு இதுவரையிலே இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் யாரும் அதிகாரபூர்வமாக நிரூபித்து இவர் ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியாது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் என்கின்ற அந்த நிலைமையிலே தான் இந்த நிகழ்ச்சிகள் போய் கொண்டிருக்கு ஏன் இந்த விஷயத்தில் அந்த ஸ்டெர்லைட் இங்கே இருக்கவே கூடாதுன்னு திரு வைகோ அவர்கள் முடிவு பண்ணார் அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதினார் கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் விஷமேறி கடைசி மீனும் பிடிபட அப்பொழுது தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று நாம் வாழ்வாதாரம் வருமானம் மாத்திரமல்ல வாழ்வாதாரம் மாத்திரமல்ல அதைவிட ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று வருங்கால சமுதாயத்திற்கு நாம் வந்து பெரிய சொத்துக்களை வைத்து செல்கிறோமோ இல்லையோ சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கடமையும் இருக்கிறது வைக்கோவர்கள் அரசியல்வாதி என்பதற்கு என்பதை விட சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு போராளி என்பதைத்தான் பல பேர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு போராளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார் அவரும் நெல்லைக்கு பக்கத்தில் ஒன்றிணைந்த நெல்லையாக இருந்த மாவட்டம்தான் தன்னுடைய மாவட்டத்திற்கு பக்கம் உள்ளே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற இடம் இப்படி இன்றைக்கு மண்ணு மலடாகி போய் கொண்டிருக்கிறது காற்று சுத்தமாகி போய் கொண்டிருக்கிறது என்பதற்காக ஒரு பொது நலத்தோடு இன்றைக்கு தன்னுடைய தோல் அந்த அந்த பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் பெரியார் அவர்கள் கூட சொன்னார்கள் மானமும் அறிவுள்ள மனிதர்களாக ஆக்குவதற்காகத்தான் யாரும் அதை செய்ய முன்வராத காரணத்தால் நான் முன்னின்று அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதைப் போல அவர் முன்னின்று இதை செய்து கொண்டிருக்கிறார் அதிலே வந்து அணில் அகர்வால் வந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கிறது அது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிலே சில பேரை தூண்டிவிட்டு இப்படி வந்து சொல்ல வைக்கிறார்கள் அவருடைய போராட்டத்தை அவருடைய உழைப்பை அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லை ஒரு இருபது வருட போராட்டம் இந்த ஸ்டெர்லைட்டுக்கு பல க கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணிகள் கூட மதிமுக இருந்தது ஆனால் இந்த விஷயத்தில் சமரசம் பண்ணிக்கல நீங்கள் எங்கேயுமே ஆனால் அவர்களிடம் பேசி இதுக்கான தடையை வாங்கியிருக்க முடியும் இல்லை கூட்டணியில் இருக்கும்போது அதை செய்திருக்கலாமே இல்லை கூட்டணியில் அவங்க வந்து அது அந்த நிறுவனம் வெளியேற்றப்பட வேண்டும் அதை என்றைக்கு ஆளும் கட்சி மா மத்தியிலையும் மாநிலத்திலும் கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் மதிமுக அன்னைக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக இந்த இந்த நிறுவனத்தை பற்றி நீங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கிட்டே சொல்லி அதை வந்து வெளியேற்றிருக்கலாம் இல்ல மத்தியில் கூட்டணி இருக்கும்பொழுது சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்கின்ற அடிப்படையில் சில சிலவற்றுக்கான எங்களுடைய சென்சிட்டிவ் கொள்கைகள் இருக்கிறது உயிர் துடிப்பான கொள்கைகள் அதற்காக அதற்கு எந்த பங்கம் விளைந்து விடக்கூடாது என்பதற்காக பல சி காமன் மினிமம் பொது அறிக்கைகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது இதையும் சொல்லியிருக்கிறோம் இதை சொல்ல முடியலன்னு சொல்ல முடியாது அன்னபிஷியலாக இதையும் பேசியிருக்கிறார்கள் அது ஒரு வரையறைக்கு மேலே போக முடியாது என்றால் இது வந்து கொள்கை கூட்டணி என்று இந்தியாவிலே எதுவும் கிடையாது எல்லாம் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற அடிப்படையிலே தான் இருக்கிறது ஆகவே அதை அவர்களையும் அவரிடத்துல ஆட்சியாளர்களிடத்திலையும் சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு நகர்த்த முடியுமோ அவ்வளோ தான் நகர்த்த முடிகிறது மற்றெல்லாம் எல்லாம் சட்ட போராட்டம் நிலுவையில் இருக்கின்ற காலத்தால் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் அதை காரணமாக காண்பித்து நீங்கள் அங்கேயே போய் தீர்ப்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு ஆட்சியமில்லை என்கின்ற அந்த கட்டத்திலே தான் கடைசி துருப்பாக இந்த நீதிமன்ற போராட்டம் முக்கியமான அவர் வைத்த வாதங்களினுடைய மூன்று அம்சங்கள் அடிப்படையில் தான் வைத்திருக்கிறாரு நேஷ்னல் மெரைன் பார்க் அதாவது மன்னார் வளைகுடா பகுதி இருக்கிறது அது நிறைய மீன் வளம் இருக்கின்ற காரணத்தால் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் அந்த டேஞ்சரஸ் ஜோன் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அதில் வந்து அந்த சுற்றுச்சூழல் விதிகளே என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால் அந்த கடற்கரையிலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இது போன்ற தொழிற்சாலைகளை வைக்க முடியும் என்கின்ற விதி இருக்கிறது இது பதினாலாவது கிலோமீட்டரில் இருக்கிறது ஸ்டெர்லைட் ஒன்று இன்னொன்று அந்த புகைப்போக்கி இருக்கிறது ஸ்டேக் அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டது அந்த புகைப்போக்கி எப்போவுமே முன்ன வந்து முன்னூற்றி பத்தொம்போது டன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அறுபது மீட்டர் ஸ்டேக் அந்த புகைப்போக்கியினுடைய உயரம் அறுபது மீட்டர் இருந்தது ஆனால் எண்பத்தாறாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் பட் விதிகளின்படி அல்லது மற்ற உலக நாடுகளில் இருக்கின்ற இது போன்ற தொ காப்பர் தொழிற்சாலைகளில் இருக்கின்ற அந்த விதிகளின்படி என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் இப்பொழுது ஆயிரத்தி இரநூறு டன் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி இரநூறு டன் தாமர உற்பத்திக்கு ஸ்டேக்கினுடைய உயரம் புகைப்போக்கியினுடைய உயரம் தொண்ணூத்தொம்போது புள்ளி ஆறு மீட்டர் இருக்க வேண்டும் இப்பொழுது இருப்பது அறுபது மீட்டர் தான் அதை நீதிமன்றத்தில் அவர்கள் வாதாடி போய் வருவது இல்லை இல்லை இது இது தவிர மேலும் இரண்டு புகை புகைகள் இருக்கு என்று பொழுது வைக்கோர்கள் சொன்னார்கள் இப்பொழுது இந்த சனமே நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் வந்து சில நீதிபதிகளை வழக்கறிஞர்களை நியமிங்கள் கமிஷனர் கோர்ட் கமிஷனர் என்கிற அடிப்பில் நானும் வருகிறேன் நீங்களும் முடிந்தால் வாருங்கள் அங்கே போய் பார்ப்போம் அப்படி இருக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் நான் இந்த வழக்கிலிருந்து நான் போய்விடுகிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறார் ஆக அந்த ஒரு இது இன்னொன்று இரநூத்தி ஐம்பது மீட்டருக்கு வந்து பசுமை அடர்த்தி காடுகள் இருக்க வேண்டும் என்பது கண்ட்ரோல் படி விதி என்னென்றால் சில கெமிக்கல் சொரும்பொழுது அதனுடைய நச்சுத்தன்மையை அந்த தாவரங்களோட இலைகள் கிரகத்திக் கொள்ளும் என்பதற்காக ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியும் அண்ணாத்தையும் காட்சிக்கு வந்த பிறகு எரநூத்தி ஐம்பது மீட்டர் பசுமை காடுகள் என்பதை இருபத்தி அஞ்சு மீட்டர் ஆக்கிறாங்க சுருக்கிட்டாங்க இரநூத்தம்பது எங்கே இருக்குது இருபத்தஞ்சி இரநூறுக்கும் மேற்பட்ட அடிகளை சுருக்கிட்டாங்க ஆக இது போன்ற இந்த மூன்று நான்கு பாயிண்ட்டுகளை வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கு வைக்கோவர்கள் வலுவாக வாதாடி என்ற பெற்று பெற்றிருக்கிறார்கள் இதை வந்து ஒரு 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 கெ கெமிஸ்ட்ரி ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இதில் இதில் அணுகி இருக்கிறார் இதற்காக பல மணி நேரத்தை செலவழித்து இருக்கிறார் இங்கே இப்பொழுது நடைபெற்ற மரியாதைக்குள் சிவஞான பவானி அமர்களை மாத்திரம் மூன்று மணி நேரத்திற்கு மேல் வாதாடி இருக்கிறார் ஆக இந்த வாதம் தான் இந்த தீர்ப்பினை பெற்றுக் கொடுத்தது இல்லை இன்னும் உலகின் பல நாடுகளில் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அதாவது வேந்தாந்தா குரூப்ஸ் வந்து பல நாடுகள்ல இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ன்றது தான் அவங்களுடைய வாதமாகவும் இருந்துட்டு இருக்குது அதையும் நாம எப்படி பார்க்கலாம் பல நாடு பல நாடுகள்ல மூடப்பட்டிருக்கிறது அதுல இதுல சொன்ன வாதமே இப்போ வெறும் காப்பர் மாத்திரமில்ல இதுல இதுல கேட்மியம் இருக்குது இதில் ஆர்சனிக் இருக்குது லெட் இருக்குது மற்ற ச உலோகத்தன்மைகள்லாம் இருக்குது சிலது வந்து முன்னூறு மே முன்னூறு டிகிரியில கரையக்கூடியது கேட்மியம் குரோமியம் இதெல்லாம் வந்து ஆர்சனிக் இதெல்லாம் வந்து முந்நூறு முந்நூற்றம்பது டிகிரிலே க வந்து உருகக்கூடியது ஆனால் இந்த காப்பர் மாத்திரம் இருக்குது அது வந்து ஆயிரத்தி எரநூறு டிகிரியில தான் உருகும் ஆக அப்படி உருகும் பொழுது அந்த இதெல்லாம் வந்து மனிதனுக்கு நச்சுத்தன்மையை உருவாக்கி கேன்சர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நீதிமன்றத்தில் அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் வேற எந்தெந்த மாநிலங்களில் இந்த ஸ்டெர்லைட்டாலே கொண்டு போய் அங்கே இது பண்ணுறதா இருந்தது அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்ததா ஷிஃப்ட் ஷிப்ட்டானதா நீங்க மகாராஷ்ட்ராவிலே ரத்னகிரியில் இருந்தது ரத்னகிரியில் லைசென்ஸ் கொடுத்துட்டாங்க தான் அடிச்சு ஓடி சரத் பவார் அப்போ முதலமைச்சராக இருந்தார் இது மாதிரி ஏன்னா நாங்கள் வந்து மல்கோவா மாம்படத்துக்கு பிரசித்தி பெற்ற நகரம் அதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு புரிந்தது இந்த எஃப்ளூயன்ஸ் வந்தால் இந்த காற்று வந்தால் இந்த நீர் வந்தால் அந்த மல்கோவா மாம்படத்திற்கு ஆபத்து பொருளாதாரத்திற்கு ஆபத்து என்று சொன்னவுடன் விவசாயிகள் கடப்பார்கள் உடைத்தார்கள் ஆனால் அந்த அரசு யார் மீதும் வழக்கு போடவில்லை இது வந்து வைகோ அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் யார் மீதும் வழக்கு போடவில்லை மாறாக லைசன்ஸை கேன்சல் செய்தார்கள் அதற்கு பிறகு கோ கோவாவுக்கு போக வேண்டும் நினைத்தார்கள் அங்கேயும் அந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் குஜராத்துக்கும் போக வேண்டும் என்று நினைத்தார்கள் அங்கேயும் ஒத்துக்கொள்ளவில்லை எல்லாவற்றையும் கொட்டுகின்ற ஒரு குப்பை தொட்டியாக தமிழகம் இருக்கிறது என்பதற்காக இங்கே வந்து ஒரு இரு ரெண்டு மூன்று மாதத்திலேயே அதில் லைசன்ஸ் பெற்றுவிட்டார்கள் திமுக ஆட்சியின் போது இல்ல திமுக அதிமுக ரெண்டுமே தான் மாற்றி மாற்றி இங்க அது வந்து ஸ்டெர்லைட்டாக இருக்கணும் நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் எல்லா விஷயத்துக்கும் மாற்றி மாற்றி அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காங்கன்ற ஒரு வாதம் இருந்துட்டே இருக்கு ஆனா அப்படி ஒரு அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு அதுல நம்ம எதிர்க்கிறதை எப்படி ஒரு இருக்குது இதை மாத்திரமே வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை வந்து நினைத்தோம் சொல்ல வேண்டியவங்க பக்கத்துலேயே இருக்காங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இது மாத்திரமல்ல சோஷியல் சோசியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்பொழுது வந்து சுற்றுச்சூழல் வந்து இது மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு ஒரு ஒரு இதுவாக இஐஏ வந்த பிறகு இன்னும் மோசமாக போகுது உள்ளதும் போச்சுடா நல்லக்கொண்டான்ற மாதிரி இஏஏ வந்த பிறகு அஸ் இந்த அசஸ்மெண்ட் வந்த பிறகு மோசமாக போகுது ஏன்னா அனுமதியே தேவையில்லைன்றாங்க இப்போது இவ்வளோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எண்பத்தாறுலேருந்து அந்த விதிகள்லாம் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து இஐஏ வந்துட்டால் இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும் ஆகவே இன்றைக்கு சுற்றுச்சூழலை தாக்க இது இது எதிர்த்து இன்றைக்கு அதிலே வந்து பொருளாதாரத்தை வருமானத்தை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக கரங்களை வைத்து கொண்டு இருக்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே எல்லா ஆக்டபஸ் கரங்களையும் நாம் உடைத்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒருபுறம் மோடியின் அவருடைய உயரத்திற்கு அவர் வெற்றி பெற காரணமாக இருந்து கொடியசி அவருக்காக ஓட்டு கேட்ட காலங்களும் திரு வைகோ அவர்களுக்கு இருக்குது இன்னைக்கு மோடியை கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அவர் கால் வைக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு எதிர்ப்பும் இருக்கு அதை எப்படி பிரித்து பார்க்க முடியும் கூட்டணி எங்கையாவது கொள்கை நாங்கள் சமரசம் செய்தோன்னு சொன்னா நீங்க வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தாறாம் தேதியே ராஜபக்சேவை கூட்டி வந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஏசியமாக சில இது வந்தது கசிந்தது என்னென்னா அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்க போகிறார்கள் மந்திரியாக கூட ஆக்கப்போகிறார்கள் வைகோ அவர்கள் உண்மையிலே அரசியல்வாதி இப்போ இருக்கின்ற அரசியல் இலக்கணங்கள் இப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் எங்கேயோ கூட போயிருக்கலாம் அதை எல்லாம் சமரசம் செய்து கொள்ளாமல் அன்றைக்கே சொன்னார் இன்றைக்கு இரவு விடுவதற்குள் நீங்கள் வந்து இது இதற்கு வந்து மாற்று கருத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவரை வரவழைத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் டெல்லியிலேயே கொடி பிடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அன்றைக்கு வந்த காரணத்தால் கொடிபிடித்து அங்கே இருக்கின்ற சிறைச்சாலையிலேயும் அடைக்கப்பட்டார் டே ஒன்லேயே தன்னுடைய கொள்கைக்கு சமரசம் இல்லாமல் போராடி இருக்கிறார் அதனால கூட்டணியை வைத்துக் கொண்டு யாருடைய கொள்கையோ அல்லது அவருடைய அவருடைய அரசியல் பாதையோ நாம் தீர்மானிக்க முடியாது அதிலே நாங்கள் என்றைக்கும் சரியாக இருக்கிறோம் சரி இந்த ஸ்டெர்லைட் இப்ப நிரந்தரமாக மூடணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு எதுவும் வரல தீர்ப்பு அப்படி எதுவும் வரல இன்னமும் அது வந்து பூட்டப்பட்ட கதவுகள் சீலிடப்பட்ட கதவாதான் இருக்க போகுது இதற்கு அடுத்த கட்டம் எங்க போய் நிற்கும் இது வேற மாதிரி இது வளர்ச்சி தீர்ப்பு முறையுடன் போனா அது வந்து ஸ்டெர்லைட்டுக்கே சாதகமாக வரக்கூட வாய்ப்பு இருக்கல அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கி சூடு நடக்குது மே இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து ஒரு காற்று மாசுபட்டு விட்டது நீர் மாசுபட்டு விட்டது என்கின்ற அந்த அடிப்படையிலே ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி படி ஒரு ஜிஓ போட்டார்கள் நாங்கள் வந்து மதுரையிலே இருக்கின்ற அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்கிறது மதுரையில் மரியாதைக்குரிய மாணவமை நீதிபதிகள் செல்வம் பஷீர் அகமது இவருடைய இதில் வைகோவின் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் சொன்னார்கள் இது வந்து ஒரு ஒரு ஜிஓவாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டின் அடிப்படையில் இதான் போட்டிருக்கிறார்கள் ஆனால் இது மந்திரி சபையிலே தீர்மானித்து இது ஒரு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த அரசாங்கமும் அதில் வந்து கை வைக்க முடியாது எந்த நீதிமன்றமும் இதில் தலையிட முடியாது ஏன்னா அரசாங்கத்தினுடைய பாலி டிசிஷனில் எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரலை சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒரு கொள்கை முடிவாக எடுத்தால்தான் இதற்கு நிரந்தரமாக பாதுகாப்பு இருக்கும் என்று வலியுறுத்தி மதுரை உயர்நீதிமன்றத்துடைய கிளையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பஷீர் அவர்களும் மரியாதைக்குரிய செல்வம் அவர்களும் உங்களுக்கு என்ன அதில் அதில் கஷ்டம் ஒரு பாலிசி டிசிஷனாக எடுத்து போடுங்களேன்னு இதுவரை நிறைவேற்றவில்லை எப்படியோ வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையிலே இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இருக்கிறது என்பதற்காக இதை நாங்கள் பதிய வைக்கிறோம் இன்றைக்கும் சொல்கிறோம் இதற்கு நிரந்தர பாதுகாப்பு எப்பொழுது வரும் என்று சொன்னால் பாலிசி டிசிஷனாக இதை அறிவித்தால் தான் வரும் இந்த ஸ்டெர்லைட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த குமரெட்டியபுரம் அந்த ஏரியாக்களில் வந்து பாஜகவினர் தான் அதிகமாக இருக்காங்க திரு எச்ராஜா சொல்கிறேன் நானே அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன் அங்கே போராடுறவங்களே ஒரு முப்பது பேர் தான் வேறு யாரும் கிடையாது அப்படி இருந்த இதுதான் சொல்கிறாங்க அங்கே வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமா வந்து அந்த ஸ்டெர்லைட் இருக்குன்றதையும் பாஜக தரப்பில் இருக்காங்களே அதாவது சிரமர்த்தல் வேந்தற்கு பொழுதுபோக்கு நமக்கு உயிரிழக்கும் பாதை என்று சொல்வார்கள் எல்லாத்த விட உயிர் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து அப்படின்னு சொன்னால் ஏன் கோவாலேருந்து ஏன் வெரைட்டி அடித்தாங்க குஜராத்திலேருந்து ஏன் வெரைட்டி அடித்தாங்க அங்கே வச்சுக்க வேண்டியது தானே அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து தமிழ் மக்களை வந்து ஏதாவது வகையிலே வந்து வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கின்ற திட்டவட்டமான ஒரு அஜெண்டாவோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வேண்டுமென்றே சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் தான் இப்போ இஏஏ வந்திருக்கு இஐஏ வந்திருக்குது ஆக இதை வந்து இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வந்து இப்போ வந்து மொழி ரீதியாக நாம் தான் இன்றைக்கு ஒரு தொன்மையான மொழி என்கின்ற அடிப்படையில் இருக்கும் அதெல்லாம் அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை அவங்க தமிழ் பேசுறாரு பிரதமர் தமிழ் பேசுகிறாரு சொல்கிறாங்க அமைச்சர் எல்லாமே நடந்துட்டு எல்லாம் யாதும் ஊரே யாவரும் சொல்லின்றாங்க சீனா போர் முனைக்கு போய் ஒரு படையினுடைய இலக்கணத்தை திருக்குறள் தான் கடவாங்க எல்லாம் சொல்கிறாரு எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடிப்பானைகள் விழுமாம் துள்ளி என்ற மாதிரி இந்த தமிழுக்கு தொன்மையான அந்த தமிழுக்கு மாத்திரம் இருபத்தி மூணு கோடி ரூபாயும் ஆனால் ஒன்றுமே இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்படி வெறும் இருபத்தி நான்காயிரம் பேசுகின்ற சமஸ்கிருதத்திற்கு இந்த மூன்று வருடத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகம்னா அவங்க என்ன விதமான நாடக பாணியில் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நிறைய விஷயம் வைகோ ஸ்டெர்லைட் எந்த அளவுக்கு போராட்டம் நிகழ்ந்தது அதே போல் இந்த போராட்டம் முற்று பெறவில்லை இன்னும் தொடர்தான் போகிறது அதையும் நாங்கள் சட்ட போராட்டமாக நடத்தி அதிலும் எங்கள் பெயர் பதிவாகும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நிச்சயம் போராடுங்கள் தமிழக மக்களின் பக்கம் மதிமுக நிற்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நன்றி திரு அந்தரிதாஸ் சார் நன்றி 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 நேர்களே மீண்டும் ஒரு பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்